الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. قال تعالى: واصبر وما صبرك إلا بالله، ولا تحزن عليهم ولا تكن في ضيق مما يمكرون، إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. الله நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பிரியாக்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபி வந்து கடுமையான மலவிடயமாக அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் மழை இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக துவா செய்தார். அந்த துவா மசிதிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பு கபூலாகிவிட்டது. அது கபூலாகின காரணத்தினால் கடுமையான மழை பெய்ஞ்சு ஒரு வார காலத்தில் பல சேதங்கள் மழையினால் ஏற்பட்டது. அப்பொழுது சஹாபி அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், சென்ற வாரம் நீங்க துவா செய்தீங்க, அதில் நாங்கள் சரியான புரோஷனம் அடைவதற்காக வேண்டிய உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டோம். மழை அதிகரித்த காரணத்தினால் பலத்த சேதம் உண்டாகி இருக்குதுன்னு சொன்னார்கள். அப்பொழுது சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த துவாவை நபி அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, اللهم على الاقام والجبال والاجام والضراب والاوديه ومنابت الشجر. يا الله எங்கள் சுற்றுப்புறங்களில் இம்மலையை நீ பொலிய வைப்பாயாக, இதை எங்களுக்கு பாதகமாக ஆக்கி விடாதே. يا الله மனக்குன்றுகள், மலைகள், அடர்ந்த காடுகள், பெரும் பாறைகள், ஓடைகள், விளை நிலங்கள் ஆகியவற்றின் மீது இம்மலையை பொலிய செய்வாயாக என்று சொல்லாமல் சொல்லியா செய்தார். அந்த துவா உடனடியாக மலையால வரக்கூடிய ஆபத்துகளை நிறுத்தக்கூடியதாக இருந்தது. காற்று வேகமாக வீசிய போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுமின்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஃபீஹா வ கைரமா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஃபீஹா ஷர்ரிமா உர்சிலத் பிஹி, அல்லாஹ் இந்த காற்றின் நன்மையையும் அதனுள்ளே மறைந்திருக்கும் நன்மையையும் அது எதனுடன் அனுப்பப்பெற்றதோ அதன் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அந்த காற்றுடைய நன்மை, அதோடு வரக்கூடிய நன்மை, அது எதோடு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த காற்றில் தீங்கிலிருந்தும் அது எந்த முறையில் வருகிறதோ அது எல்லா தீங்கிலிருந்தும் நபி அவர்கள் பாதுகாப்பு. குறைந்தபட்சம் இந்த துவாவுடைய முதல் பகுதி அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்ற இந்த பகுதி என்றாலும் நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொள்ளவும், இந்த மலை இது எங்களை சுற்றுப்புறங்களில் இந்த மலை பொலிய செய்வாயாக, இதை எங்களுக்கு பாதகமாக ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொள்ள. இன்னொரு சின்ன துவா இருக்குது, எல்லாரும் ஓதலாம். அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மலையை எமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவாய். கண்ணியமானவர்களே, அந்தந்த நேரத்துக்கு செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது. அதைதான் இல்முல் ஹால் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு அந்த நேரத்தில் செய்யற அமல் அது ஆக விசேஷமானது. இந்த நேரம் மழை பொழிந்து கொண்டிருக்குது,
பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் இதை ஓதி பார்த்திருக்கிறோம். சுப்ஹான் அல்லாஹ், நின்று கொண்டு இருக்கக்கூடிய மலை அது மிக அழகான முறையில் புரோஷனம் உள்ளதாக மாறிவிடுகிறது. அதே நேரம் அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், இந்த மலையை பயனுள்ள, லாபமுள்ள, ஹைருள்ள மலையாக ஆக்கி தருவாயாக என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதையும் கபூல் செய்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும், அதுதான் சுக்குர் செய்வதும் துவா கேட்பதும். அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செய்த அருள் பாக்கியங்கள், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளாக அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து, அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹத்தித், அல்லாஹ் உங்களை யத்தீமாக இருந்து எப்படி அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்த நேரத்தில் கதீஜா ரபி அல்லாஹ் துணைவியாக தந்து உங்களுக்கு உதவிக்கு தந்து, உங்களுக்கு மக்கால சிரமம் வந்த நேரத்தில் எப்படி மக்கால இருந்து உங்களுக்கு நாங்கள் ஹிஜர செய்ய வைத்து, அல்லாஹ் எப்படி உங்களை இந்த நிலைமையில் ஆளாக்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புவான். நாங்கள் எல்லாரும் எல்லா நேரங்களிலும் சுக்குர் அதிகரித்துக் கொள்வோம். சுக்குர் அல்லாஹுடைய சிஃபத், அல்லாஹுடைய தன்மைகள் உண்டு. அது நாவாலும் உள்ளத்தாலும் செயலாலும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டேன். அல்லாஹ் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறார், எனக்கு கண் பார்வை தந்திருக்கிறார், நடக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். பலருக்கு இருக்கக்கூடிய நோய்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதுல கொஞ்சத்தை தான் தந்திருக்கிறார் என்று அல்லாஹுக்கு அதிகமாக சுக்குர் செய்கின்றார். சுக்குர் அல்லாஹ்க்கு விருப்பம். சுக்குர் செய்யும் பொழுது லஅஸீதன்னக்கும், சுக்குர்த்தும் லஅஸீதன்னக்கும். சுக்குர் செய்யும் பொழுது அல்லாஹ் அதுக்கு நன்றி செலுத்த கூடியவர்களுக்கு அதிகரிக்க செய்கிறார். அழகுல, தோற்றத்தில், சுகத்தில், செல்வத்தில், குடும்பத்தில், உறவினர்கள்ல, வியாபாரத்தில், தொழில அல்லாஹ் எல்லாத்திலையும் வாழ்க்க செய்கிறான். சுக்குருடைய நாவ் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்துட்டு பறிச்சு விடுகிறான். வெங்குஷ்டமுடைய கண் பார்வையற்ற அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதித்தது அதான். நன்றி இல்லாதவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறது இல்லை. அதனால நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய மிக விருப்பமான ஒன்றாக இருக்குது. இல்ம் அல்லாஹுடைய சிஃபத். குல் ரப்பி ஜிதனி இல்மா. அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ் பார்வையாளன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கொடையாளன், அனைத்துக்கும் அனைவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அர் ரஹ்மான், சுப்ஹான் அல்லாஹ். நாஸ்திகருக்கு கொடுக்கிறான், சிலை வணங்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான். ஏகத்துவம் தான் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரப் அல்லாஹு ஸமத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்களா அல்லாஹுடைய இந்த அருளை பங்கெடுக்கிறார்கள். نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخرية அவர்கள் ஆயுத பங்கெடுக்கிறார்கள், நாங்கள்லவா அவர்களுக்கு கொடுக்கிறோம். நாம் ஒருவர் ஒருவருக்கு தேவையுள்ளவர் வச்சிருக்கிறோம். எல்லாரையும் சமத்துவமான பணக்காரர்கள் ஆக்கினா வேலை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஏழைக்காரர்களாக மாத்திட்டா பணம் உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பணக்காரர்கள் ஏற்படுத்தி அல்லாஹ் ஏழைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். தேவையுள்ளவர்களை ஏற்படுத்தின அல்லாஹ் தேவையுள்ளவர்களை வகப்படுத்தி இருக்கிறான். தனவந்தருக்கு தேவை, ஆட்சியாளருக்கு தேவை, மந்திரிக்கு தேவை, ஊரில் உள்ள தலைவருக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. ஒருவருடைய தேவை ஒருவரை நாடக்கூடிய நேரத்தில் அது சிறப்பாக இயங்குறத நீங்க பாக்குறீங்க அல்லவா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அதனால் நாங்கள் நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு இந்த நியமத்துக்கு, அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தில் ஆகப்பெரிய நியமத்து தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியமத், இந்த இஸ்லாமுடைய நியமத். உலகத்தில் எல்லாத்தையும் தந்துட்டு, உலகத்தையே தந்துட்டு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பறிச்சுட்டான்டா, அதை போல துர்ப்பாக்கியவான் வேறு ஒன்று இருக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றுமே தராம இந்த இஸ்லாத்தோட மட்டும் இன்னைக்கு அந்த பலஸ்தீன்ல, அந்த உருதுன்ல மக்கள் துடிக்கிறது பெரிய பாக்கியவான்கள். எங்களுக்கு பகரமாக உலகத்துல இஸ்லாம் தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள், உயிர் வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில அவர்கள் அல்லாஹ்ன்ற பேருக்காக வேண்டி அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள்.
நிச்சயமாக அதுக்குரியதை அவர்கள் பெற்றுக்கொள்ளதான் போகிறார்கள். சஹாபாக்கள் இதை தந்த கண்ணால கண்டார்கள். நெருப்பை பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு தண்ணீரை போட்டு ரெண்டு சஹாபாக்களை தூக்கி அதுல போட்டுட்டு ஒரு 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 எதிரி அந்த அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா சஹ்மி அவர்களை தூக்கி அதுல போடக்குள்ள அவர் அழுதார். ஏன் அழுகிறான்னு கேட்ட நேரம், எனக்கிட்ட ஒரு உயிர் தான் இருக்குது, என் மேனியில் உள்ள ரோமங்கள் அளவு உயிர் இருந்தா ஒன்றின் பின் ஒன்றின் பின்னாக நான் அல்லாஹுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த காட்சி கேட்ட அவன் திகச்சு போனான். நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை விட்டுறேன், நீ எனக்கு ஒரு காரியம் தான் செய்யணும், உன்னை மட்டுமில்ல உன்னோட படையை மன்னிக்கிறேன், இல்லைனா எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிருவேன் என்று சொன்ன நேரத்துல என்ன செய்யணும், என் தலையில நீ முத்தமிடணும் என்று சொன்னான். அவர் சொன்னார், நான் ஒரு சின்ன வேலை தானே செய்யணும், எந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, என் தோழர்களோட உயிரை பாதுகாக்கிறேன் என்று அந்த அரசருடைய நெட்டில முத்தமிட்டுட்டு எல்லாரையும் எடுத்துட்டு வரக்குள்ள உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள், ஓ மக்களே, இந்த வரக்கூடியவர்களை நீங்க முத்தமிட்டு வரவேறுங்கன்னு சொன்னார்கள். ஈமான் அப்படிதான் இருக்கணும் மேலான சகோதரர்களே. அல்லாஹ் தந்த அந்த சக்தி எங்களுக்கு ஆக பொறுமதியான அல்லாஹுடைய சக்திய ஒரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுக்கும் தந்திருக்கிறான். யாரெல்லாம் உலகத்துல கலிமா சொன்னவர்கள் இருக்கிறார்களோ, ஈமான் உள்ளவர்கள் தான், இஸ்லாம் உள்ளவர்கள் தான், அதுல கூடல் குறைவில் இருக்கும். ஒருவர் பாவத்தோடு ஈமானோடு இருப்பார், ஒருவர் பாவம் இல்லாம ஈமானோடு இருப்பார், ஒருவர் சிறிய பாவத்தோடு இருப்பார், ஒருவர் பெரிய பாவத்தோடு இருப்பார், ஒருவர் ஆகப்பெரிய அநியாயக்காரராக இருப்பார். எல்லாருக்கும் அல்லா இடத்துல உண்மையான உறுதியான திடமான அந்த தௌபா வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணையுள்ளவன். அர் ரஹ்மான் என்பது ரா ஹா மீம் அலிஃப் நூன் அஞ்சு எழுத்துகள். அல்லாஹ் யூதனுடனும் இரக்கமுள்ளவன், கிறிஸ்தவர்களுடன் இரக்கமுள்ளவன், பௌத்தர்களுடன் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இந்துக்களுடன் இரக்கமுள்ளவன், நாஸ்திகளுடன் இரக்கமுள்ளவன், முஸ்லிம்களோட மட்டுமல்ல அல்லாஹோட இரக்கம் அர் ரஹ்மான் என்பதே அவன் எல்லாத்துக்கும் ரஹ்மான். அதனால தான் அவர்கள் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மைஷதுஹும் ஃபில் ஹயாத் அத்-துன்யா வரஃபனா பாதஹும் ஃபௌக பாத் தரஜாத் என்று அல்லாஹ் சொல்வது மட்டுமல்ல, குர்ஆன்ல குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா வகஅத்தில் வாகியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ். அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை அல்லாஹ் 116 இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 114 இடங்கள்ல 113 சூராக்கள் ஆரம்பத்துல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வைத்திருக்கிறது போல சூரத்துல இடையிலையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை வைத்திருக்கிறான். ரஹ்மான் 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 இரக்கமுள்ளவன் அளவற்ற அருளாளன். அதே நேரத்துல ரஹீம் 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 அவன் நீதமானவன் அளவற்ற அருளாளன் போல நிகரற்ற அன்புடையவன். அந்த நிகரற்ற அன்பை நீங்க பார்க்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் இரக்கத்தை எங்க வெளிப்படுத்துவான் என்றால், யாரெல்லாம் அல்லாஹுடன் நெருங்கினார்களோ அல்லாஹுடைய ஏகத்துவத்தையும் நபித்துவத்தையும் ஆகிரத்தையும் நம்பி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்தை கொடுத்திருக்கிறான். பின்னால வரக்கூடியவர்கள் தயவு செய்து மேல் மாடிக்கு போங்க, இங்க கீழே இடம் நிறைஞ்சிருச்சு, நீங்க இடையில அப்படி பாஞ்சு வாரது அது ஒரு பாவம் குற்றம், அது தவறு, அது செய்ய வானா, அல்லாட மாளிகை இபாதத்துக்கு வாரீங்க, சொன்னங்க வாரீங்க, முந்தி வந்தவங்களோட அந்த உரிமைகளை பறிக்கிறீங்க, இது முறையில்லை. முந்தி வந்தவர்கள் இடம் வைக்காம நிரப்பிக்கொள்ளணும், இல்லைண்டா அவர் அதை பார்த்துட்டு தான் வரக்கூடிய நிலைமை வருகிறது. இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. மேல் மாடியில இங்க கீழே இறந்துச்சுட்டா இந்த கதவை மூடிருங்க, மேலுள்ளவர்கள் மேலே போகட்டும். இதுக்கு நீங்க அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் இடையில வந்து அவர்கள் பாவிகளாக நீங்களும் பாவிகளாக இருக்கீங்க, எங்களையும் இடையில பேச வைக்கிறீங்க. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, இந்த ஈமானிய உணர்வோட நாங்க வாழ்ந்து மரணிக்கணும் மேலான சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஈமானிய பாக்கியத்தை நசிபாக்கணும். கலிமாவோட யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே, நீங்க ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழைப்பு தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை நேசிக்கிறான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் தஹலல் ஜன்னா, யார் கலிமாவை இக்லாசுடன் மொழிவாரோ தஹலல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போவார். மா இக்லாசுஹா யா ரசூலுல்லாஹ்,
கலிமாவுடைய இஹ்லாஸ் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். சில சில மனிதர்களுக்கு கடைசி நேரத்தில் அது நசீபாகிறது, சில சில மனிதர்களுக்கு சுபஹானல்லாஹ் வாழ்நாள் முழுதும் அது நசீபாகிறது, சில சில மனிதர்கள் நல்ல நல்லவர்களாக வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் அந்த பாக்கியம் இல்லாதவர்களாக போய்விடுகிறார்கள். சரியான பயந்து கொண்டிருக்கணும். அல் ஈமானு பைனல் கௌஃபி வர்ரஜா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் அது வந்து பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையில் உள்ளது. நேற்றுதான் நான் ஒரு பாடத்தை சஹீல் புகாரில நான் ஹதீஸ் பாடத்தை நடத்தும் பொழுது எனக்கு மாணவர்கள் முன்னிலையில அது நாம் எடுத்து புகாரியுடைய அந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது எங்களுடைய மேலும் புல்லெடுத்து போகிறது. ஒருவர் நல்ல நெருங்கி நபியோட இருந்தார். அவர் வேறொரு மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு எழுத்து ஆளும் இருந்தது. எழுத்து ஆளும் இருந்ததுனால எழுத ஆரம்பிச்சார், வகை எழுதினார். ஒரு நாள் அவருக்கு ஷைத்தான் ஒரு விஷயத்தை போட்டான். என்ன போட்டான்னா, நான் சொல்றதெல்லாம் நபி எழுதுறாரு என்று போட்டான். அந்த தவறான வார்த்தையை அவர் பாவிக்க போயிட்டு அவர் மதம் மாறி போயிட்டார். அவர் போய் மரணித்தார் ஒரு அந்நிய மதத்தில். அவரை அடக்கினாங்க, பூமி தூக்கி வெளியே போட்டுச்சு. நஃபிதுல்லாஹ் இமாம் புகாரி அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். கடைசி மனாக்கிபுடைய பாடத்தில் அலாமத்து நுபுவா என்ற அந்த தலைப்பில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தூக்கி பூமி வெளியே போட்டுச்சு. அந்நியர்கள் சொன்னார்கள், இது யாருடைய வேலை? முஹம்மதுடைய வேலை. நவுது பில்லா. பணத்தோட நபி அவங்க விளையாட மாட்டாங்க. மனிதனுடைய புறம் பேசுறதே பிணத்தை சாப்பிடறதுக்கு சமம் என்று குர்ஆன் சொல்லியிருக்க போல நபியவர்கள் பிணத்தோட விளையாடுவார்களா? இரண்டாவது நாள் மிக ஆழமாக அடக்கினார்கள், அதுவும் தூக்கி வெளியே போட்டுருச்சு. அப்பையும் அப்படிதான் சொன்னார்கள். மூணாவது நாள் மிக ஆழமாக தோண்டினார்கள். அப்ப மூணாவது நாள் வெளியே போட்டுன்ன அவர்களே சொல்ல ஆரம்பித்தார்கள், இது நபியுடைய வேலை, இது அல்லாஹுடைய வேலை. யாரும் அல்லாஹுடைய விளையாட பார்க்கக்கூடாது. ரஹ்மானோட விளையாடினா நீங்களும் அல்லாஹ்வுடைய புடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்கொள்ளாது. விட்டு தருவான். உம்லிலகும் இந்த கைதி மத்திய விட்டு கொடுப்பேன், அவகாசம் கொடுப்பேன், சந்தர்ப்பம் கொடுப்பேன், சாய்ஸ் கொடுப்பேன், மன்னிப்பு கேட்கறதுக்கு எல்லா அவகாசமும் கொடுப்பேன். பாவிகளே இல்லைன்னா அல்லா தாலா அவர்கள் அழிச்சிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை வச்சு தௌபா சேமிச்சு அல்லாஹ் உலகத்தை வாழ வச்சிருக்கிறான், வாழ வைக்கிறான். கனிவான்களே, பாவம் செய்தவர்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆதமுடைய குழந்தைகள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். சிறந்த தௌபா யாருக்கு கிடைக்கும்னா அவர்கள் அதுக்கு பிறகு அதுக்கு திரும்பக்கூடாது. பாவத்தை நினைக்கணும், மற்றவர்கள் நினைக்க வைக்கக்கூடாது, மற்றவர்கள் பாவத்தை விமர்சிக்க கூடாது, உன்னத்தர் செஞ்ச தவற நினைவு வச்சு அடிக்க கூடாது. அது அவர் செஞ்சது, அவருடைய தௌபா. நானும் நீங்களும் ஒத்தர் செஞ்ச பாவத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் அந்த பாவத்தில் யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களை ஈடுபடுத்தாம மௌத்தாக்க மாட்டான். ஒருவர் குடிச்சார், திருடினார், விபச்சாரத்தில் ஈடுபட்டார், ஒருவருக்கு தெரியும் அவர் செஞ்சது, அது அவர் பரப்புறார், விமர்சிக்கிறார். அவர் விமர்சிக்கிறது, அவர் தௌபா செஞ்சிட்டார், குடிச்சார், தௌபா செஞ்சிட்டார், அவரை மன்னிச்சுட்டான் அல்லாஹ். அவர் கொலை செஞ்சார், தௌபா செஞ்சிட்டார், மன்னிச்சுட்டான் அல்லாஹ். அவர் அநியாயம் செஞ்சார், மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சுட்டான் அல்லாஹ். இவர் யார் அதை விமர்சிக்க? இவர் யார் அதை சொல்ல? ஒருவர் மதீனாக்கு வந்து ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி இப்படி சொன்ன நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீ யார் அதை சொல்ல? உஸ்மான் ஹுனைன்ல ஓடினவர் அல்லவா? உஸ்மான் ஹுதைபியால பையத்தில் இருக்கல்ல தானே? உஸ்மான் பதர்ல இருக்கல்ல தானே என்று விமர்சித்தார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை. அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள், பதர்ல அவர் கலக்காத காரணம் நபி அவங்க பதில் அவரை நிறுத்திட்டு போனாங்க. நீ என் மகள் உம்முக்குல் சோம் சுகம் இல்லாம இருக்கிறா, நீ வர வேண்டாம், இருந்துட்டு வா. நான் சொல்லலா, நான் அல்லாட பாதையில போறதுக்கு பேர் எழுதியிருக்கிறேன். நான் அல்லாட பாதையில போகட்டுமா,
இந்த மனைவியோட ஹஜ்ஜுக்கு போகட்டுமான்னு கேட்ட நேரம் உன் மனைவியோட நீ ஹஜ்ஜுக்கு போ, அல்லாட பாதையில போகாதுன்னு சொன்னார்கள். இந்த உம்மா சுகம் இல்லாம இருக்கிறாங்க, நான் உங்களை வந்து பார்க்கணும், நீ என்ன பார்க்க வராத உன் உம்மாவுடையன்னு சொன்னார்கள். நபியுடைய அந்த விசாலமான பார்வை பாருங்க. ஒய்சு கர்ணி யமன்ல இருந்து மக்கா மதீனாக்கு வர்றதுக்கு மிச்ச காலம் போகாது, வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா என்ன பார்த்து நீ சஹாபி ஆகிறத விட என்ன பார்க்காம உன் தாயை பார்த்து கொள்றது தான் உனக்கு மேலானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரிதான் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது ஏந்த மகளாக இருக்கலாம், உன் மனைவி, உன் மனைவியை பார்த்துக் கொள்றது உன் கடமை, அவள் வந்து சுகீனமாக இருக்கிறா, அவளை விட்டுட்டு நீ பதில்ல வர தேவையில்லை, உனக்கு பதிலுடைய பேர் வராவிட்டாலும் அதுக்குரிய நன்மை எல்லாம் தருவான், உன் மனைவியை பார்த்துக் கொள்றது உனக்கு கடமைன்னு சொன்னார்கள். அதை பார்த்ததை வச்சு இவர் விமர்சித்தார். விமர்சிக்க கூடியவர்கள் அடிநுண் இல்லாமல் விமர்சிப்பார்கள். எல்லா விமர்சனத்தையும் தூக்கி எடுத்துக்கொண்டு பாராட்டி கொண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி கொண்டு கஃபாவில் மறை மாசமே, ஒரு மனிதன் பொய்க்காரனாகிறதுக்கு போதும், கேட்கறதெல்லாம் அவர் பேசுறது என்று சொன்னார்கள். இரண்டாவது, ஹுதைபியால் அவர் இருக்கவில்லை என்று சொன்னார்கள், ஹுனைன்ல அவர் ஓடினார் என்று சொன்னார்கள், 12 பேர் தான் மிஞ்சார்கள். அல்லாஹ் தஆலா லக்கத் நஸ்ரக்கும் அல்லாஹ் மவாசின கஸீரத் வ யௌம ஹுனைன் இத் அஜபத்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துக்ன்கும் ஷைஆ தாகத் அலைக்கும் அல் அர்து பிமா ரஹபத் ஸும்ம வல்லைதும் முத்பிரீன். 12,000 சஹாபாக்கள், 14,000 காஃபிர்களை முகம் கொடுக்கலாம போச்சு, எல்லாரும் ஓடினாங்க, 12 பேர் தான் மிஞ்சினாங்க, அதுல உஸ்மானும் ஓடிட்டார். அப்ப அல்லாஹ் தஆலா லக்கத் அஃபா அன்கும் உங்களை மன்னிச்சேன்னு சொல்லிட்டாங்க. மன்னிச்ச சஹாபிய இவர் உட்கார்ந்து கொண்டு விமர்சிக்கிறார். அவர்கள்லாம் மௌத்தா போனதுக்கு பிறகு அதுக்கு தான் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாவே மன்னிச்சதுக்கு பிறகு நீ யாரப்பா பேசுறதுக்கு? ஒரு மனிதன் தவறு செய்வான், மலக்கல்ல, மலக்கு தான் அமர்ஹும், உன் வேலைக்காரன் உனக்கு பல தவறுகள் செஞ்சாலும் அவனுக்கு மன்னிப்பு கொடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் எங்களோட மார்க்கம், அதுதான் நாங்கள் நீங்க கடைபிடிக்கணும், அந்த அடிப்படையில தான் நாங்கள் வாழணும். அதனால கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையை எப்பயும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நன்றி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், எப்பொழுதுமே நன்றி செய்து கொண்டே இருக்கணும், அதே நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கணும். ஒரு பெரிய ஆலிம் சென்ற வாரம் அந்த பிற 29 ரபியுல் சானில மதீனா முனவ்வரால அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நசீகத்து செய்யுங்க என்று கேட்ட நேரத்தில் அவர் ரெண்டு விஷயத்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு எழுதி கொடுத்தார். முஃப்தி தகி உஸ்மானி 84 வயதுடைய உலகத்தில் மிக சிறந்த அல்லாஹுடைய ஒரு நல்லடியார், அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சி, அவர்கள் சொன்னார்கள், நீங்க சுக்ர அதிகரிங்க, இஸ்திஃபார் அதிகரிங்க, பாவத்தை செய்யக்கூடியவன் உடனடியாக அல்லா இடத்துல தௌபா செய்யணும், அதுக்கும் டைம் வச்சு கொண்டு இருக்க கூடாது, தவறு நடக்கும் உடனே அலர்ட் ஆகிட்டா செஞ்சது ரகசியமாகத்தானே, வேற யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் கிட்ட தலையை கீழே போட்டு அல்லாஹுக்காக விருப்பம் தலையை கீழே போட்டுறது, சஜிதாக்கு போறது, சஜிதா செஞ்சு அல்லாஹ் கிட்ட மன்றாட கொல, அந்த ரப் இறக்கம் அல்லாஹ்ல சில மனிதர்களை ஒன்று சேர்ப்பானாம், கூப்பிடுவானாம், அழைப்பானாம், அழைத்து சொல்லுவானாம், உன் பாவத்தை இப்படி இப்படி எல்லாம் நான் கண்டிருக்கிறேன், அல்லாஹ் எண்ணுவான், 1, 2, 3, 4, 5, 6 எண்ணிக்கொண்டே போவான். நீ இதை செஞ்சா, இந்த பெண்ணுக்கு இப்படி அணியான்னு செஞ்சா, இந்த உன் தகப்பனுக்கு இப்படி நடந்து கொண்டா, உன் தாய் எப்படி நடந்து கொண்டா, உன் சகோதரர்களுக்கு இப்படி செய்தா, உன் நண்பர்களுக்கு இப்படி செய்தா, அநியாயம் செய்தவனே என்று சொல்லக்கூட நடுங்குவார். அல்லாஹ் சொல்லுவானா, மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், நீ போ, கொஞ்சம் சிந்திச்சுவான், அல்லாஹ் இவ்வளவு இறக்கம் இல்ல. நான் சில நேரங்கள்ல சில எம்பசிக்கு போயிட்டு விசா எடுக்க போக்குல, அந்த விசா கவுண்டர்ல உள்ளவனை பார்க்கலாது, அந்த திறம் மட்டும்தான் இருக்கும், உள்ளுக்கு இருந்து பேசுவார். பொதுவாக ஜப்பானீஸ் எம்பதி அப்படித்தான். ஆனா அல்லாஹ் நாளைக்கு
எந்த திரையும் இல்லாம எங்களை சந்திக்க போற இன்னும் சுத்தரோட ரொம்பக்கும் கமாத்தரோட கமர் சந்திரன் 14 பார்க்கறது போல கூட ரப்பனையே பார்ப்பீங்க. அல்லாஹ் சொல்ல போகிறான் மன்னிச்சுட்டேன் கண்ணு மனசுகளே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது சரியா லேசு. மனிதன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது சரியான கஷ்டம். மனிதர்கள் தான் கஜ் வைராக்கியம் ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்றது மனிதத்தாக கெட்ட பண்பு. நாங்க வாழ்றது யானையோட, அரபுலகம் வாழ்றது ஒட்டகத்தோட. நாங்க இந்த நாட்டில் ஆக கூட காண்றது பெரிய மிருகம் யானை, அரபுலகத்தில் காண்றது ஒட்டகம். இது ரெண்டுக்கும் இருக்கிறாக பொல்லாத நோய் தான் வைராக்கியம். யானைக்கும் இருக்கிறது ஒட்டகத்துக்கும் இருக்கிறது வைராக்கியம் பொல்லாதது. அது வைக்க கூடாது உள்ளத்தை, அது வைட் பேப்பர் போல வச்சுக்கொள்ளணும், அது சுத்தமாக இருக்கணும், எந்த நேரம் யாரையும் மன்னிக்கிறதாக இருக்கணும். அதுதான் அந்த உயர்வுக்கு காரணமாக, கண்ணியத்துக்கு காரணமாக. வீட்டில் குடும்பத்தில் இனபந்துகள் நேசர்கள் நண்பர்கள் தவறு யார் தான் செய்யறதில்லை, எல்லாரும் தவறு செய்வாங்க, அதை விமர்சிக்க கூடாது. நான் அடிக்கடி பேசுறோன்னு தான் இன்னைக்கு வரக்குல சகோதரர் சொன்னார். இன்னைக்கு 985 ஹுத்பா ரேடியோல ஒலிபரப்பாகிறது. 2005 அது டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சது. 10 520 ஹுத்வாக்கள்னா வார வருஷம் அது ஜனவரி ஆகும் பொழுது அது 1000 ஹுத்வாக்கள் ஆக மாறும். அல்ல எனக்கும் இதுல இந்த மெம்பர்ல சுமார் 35 ஏறக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறது. நான் இன்னைக்கு உங்களோட கடைசி ஹுத்வாவாக நினைச்சு கொண்டுதான் உங்களுக்கு பேசுறேன். அல்லாஹ் தான் எனக்கும் உங்களுக்கும் தௌபா உணர்ச்சி பார்க்கணும். நான் உண்மையான நல்லடியார்களா உலகத்தை விட்டு பிரியும். எங்களோட நாட்டு நல்ல நாடு, பல இனங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறோம். சில சக்திகள் தவறாக பயன்படுத்தினார்கள். ஆனால் 35 நான் மட்டுமல்ல இந்த மெம்பர்ல எல்லாரும், இந்த 3000 மஸ்ஜிதில் ஏறக்கூடிய எல்லாரும் ஒரே செய்தியை தான் சொல்லி வருகிறோம். அன்பாக நடங்க, நிதானமாக நடங்க, பொறுமையோடு நடங்க, அஹ்லாக்கோடு நடங்க, விட்டு கொடுத்து நடங்க, தாராள தன்மையோடு நடங்க, குற்றத்தை தன்னுடையதாக பாருங்க, மற்றவர் மீது போடாதீங்க. இதைதான் சொல்லி வருகிறோம். இதை சொல்லி வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் இந்த ஜெபத்துமாட பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து ஏராளமானவர்கள் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு பதுவா செஞ்சேன், அவர்களுக்கு துவா மட்டும் தான் செய்யறது. இஸ்லாத்துக்காக தீனுக்காக பலரும் பலரையும் செஞ்சிருக்கிறாங்க, அது என்னால் மன்னிக்க இயலாது. எனக்கு செஞ்சவர்களுக்கு என்னால் மன்னிக்கலாம், அல்லாட தீனுக்கு செஞ்சவர்களுக்கு. சமீபத்தில் சிலர் எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்றாங்க, இந்த அரசாங்கத்தை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்க. அப்ப நான் அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கிறேன். நான் முஸ்லிம் லீடர்ஸுக்கும் நான் அதை அனுப்புறேன், எங்களோட நண்பர்களுக்கும் அனுப்புறேன். அது என்னன்னா, அப்ரஹா கபத்துல்லா உடைக்கிறதுக்கு யமன்ல இருந்து படையெடுத்து வந்தான். படையெடுத்து வரக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலிம் நபியுடைய அப்பா, அவருக்கு 200 ஒட்டகம் இருந்தது. அதை பலவந்தமாக பறிச்சுட்டாங்க அந்த படையினர்கள், அப்ரஹாவுடைய படை. அப்துல் முத்தலிம் ஒரு பெரிய மனிதர் என்ற காரணத்தினால அவரை அழைச்சாங்க. அப்ரஹா பேசணும் என்றார், அவர் பேசினார். இவர் போயிட்டு சொன்னார், தயவு செய்து என் ஒட்டகத்தை ரிட்டர்ன் பண்ணிருங்க. சிரிச்சால் அப்ரஹா, என்னப்பா நான் காபத்துல்லா உடைக்க வந்திருக்கிறேன், நீ உன் இவ்வளவு சின்ன ஒட்டகத்தை பத்தி பேசுறியே. அவர் சொன்னார், ஒட்டகம் ஏண்ட காபத்துல்லா அல்லாத பார்த்துக்கொள்ளுவான்.
ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ترميهم بحجارة من سجيل ألم كعصر ما قبل கரும்ப சப்பி போட்டது போல அந்த பொடி கற்களை போல பரவ வந்து போட்டது சக்கைகளாக மாறினார்கள். அப்ப நான் சொல்றது இந்த பாருங்க, ஆட்சியை கொண்டு வர்றது ஆட்சி இறக்குறது அது அல்லாத வேலை. வந்தஷா துசில்லு வந்தஷா எங்கட வேலை என்ன பார்த்துக் கொள்றது, எந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்றது, எந்த நண்பர்களை பார்த்துக் கொள்றது, எதுல பார்த்துக் கொள்றது? தௌபால இஸ்திஃபார்ல சுக்குர்ல பணிவுல அஹ்லாக்ல இந்த நாட்டுடைய நேசம் உள்ளவர்களாக இருந்து நாங்கள் மரணிக்கணும் என்பதுதான் என்னுடைய மிக பணிவான வேண்டுகோள். எல்லா இடத்துல நாங்க துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் நாங்க ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கணும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையாக இருக்கும். அடுத்தது மேலான சகோதரர்களே, இது அரசியல் காலம். இந்த அரசியல் காலத்துல சில அடிப்படைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது சொல்றேன், நான் எந்த எங்கட பேச்சுகள் எல்லாம் மெம்பர்கள் உலமாக்களுக்கு குறிப்பாக சொல்றது, எந்த வேட்பாளருக்கும் எந்த கட்சிக்கும் அல்லாஹ்வுக்காக பேசாதீங்க. இது புனிதமான இடம், இது அரசியல் செய்யற இடம் அல்ல, இது அல்லாஹ்வோட. யார் இதுல எல்லாம் மெம்பர்கள் அரசியல்கள் பேச போவீங்களோ யாரை விமர்சிக்க வேணாம், யாரையும் பாராட்ட வேணாம். நீங்க அல்லாஹ் பத்தி பேசுங்க, ஆகரத்தை பத்தி பேசுங்க, சொர்க்கத்தை பத்தி பேசுங்க. என்னுடைய ஒரு பெரிய ஆசான் அவர்களிடத்துல நான் 88 இங்க வரக்கல நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் நல்ல ஃபத்துவாக்களை படிச்சுட்டு வரேன், நான் ஃபத்துவா பத்தி மெம்பர்ல பேசுவா. அவர் சொன்னாரு, மெம்பர்ல போயிட்டு நீ ஃபத்துவா பேசாத, மெம்பர் ஃபத்துவா பேசுறது கடமை இல்ல. ஃபத்துவா என்பது மனிதர்களுக்கு தேவையானது, அவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். மெம்பர் பொதுவான இடம், அல்லாஹ் பத்தி ஆகரத்தை பத்தி சொர்க்கத்தை பத்தி. இப்ப எங்களுக்கு மழை தேவைப்பட்டுச்சு, மழையை கேட்டோம், மழை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டோம், மழையை நிறுத்துறதுக்கு துவா செஞ்சோம். இதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டியது, இல்முல் ஹால் இந்த நேரத்துக்கு தேவையானது. அப்ப அரசியலை பத்தி பேசுறேன்டா யாரும் நினைச்சிடாதீங்க நான் யாருக்கும் சாதகமாக பேச போறேன். ஆனா உண்டு செய்வேன் எல்லா காலத்திலையும். நான் கிட்டத்தட்ட 88 இந்த மெம்பர்ல இருக்கிறேன், அது எல்டிடி காலத்திலையும் இருந்திருக்கிறேன், பல பல காலங்கள் நான் சொல்ல தேவையில்லை, எல்லா காலத்திலையும் இருந்திருக்கிறேன். அவன் 38 எல்லாருக்கும் துவா செஞ்சிருக்கிறேன். ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டா அந்த தலைவருக்கு கடிதத்தில துவா செய்வோம், வார்த்தைகளால துவா செய்வோம். துவா செய்யறது அது எல்லா இடத்துல நான் கேட்கிறேன், உங்கள்ட்ட கேட்கல, வாக்களிங்க என்று சொல்லல உங்களுக்கு. எல்லா இடத்துல துவா செய்யறோம், யாரா இந்த அரசர் எங்களுக்கு சாதகமாக நல்லவராக, அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் சுன்னத். காபத்துள்ளாலையும் துவா செய்யறாங்க, மதீனாலையும் துவா செய்யறாங்க, பைத்துல் மக்கள் துவா செய்யறாங்க. உலகத்துள்ள எல்லா அரபு உலகத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் அந்த அரசர்களுக்கு துவா செய்வாங்க. துவா செய்யறதே எங்களோட தீன் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நீ உங்களாக சிறந்த மக்கள் யாருன்னா தலைவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்கள், தலைவர்கள் சிறந்தவர்கள் யாருன்னா மக்களுக்கு துவா செய்யக்கூடியவர்கள். அதுதான் எங்களுடைய ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் காட்டி தந்த, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு காட்டி தந்த அது சுன்னத்தாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நமது தாய் நாட்டை நேசிக்க கூடிய மக்களாக நாங்கள் இருக்கணும். எங்களோட தீன் இந்த நாட்டை நேசிக்கணும் என்று சொல்றது. இலங்கை முஸ்லிம்கள் சகவாழ்வுக்கும் பேசிய பங்களிப்புக்கும் அவர்கள் பங்குதாரர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரச ஆலோசகர்களாக, அமைச்சர்களாக, அதை ஒரு அம்பசிடராக, இராணுவ வீரர்களாக அவர்கள் பதவி வகித்து இந்த நாட்டுக்கு பெருமை கொண்டிருக்கிறார்கள். அது போர்ச்சுகீசுடைய அந்த போர்ச்சுகீசருடைய காலமாக இருக்கலாம், ஒலந்தார்களுடைய காலமாக இருக்கலாம், பிரிட்டிஷ் ஆங்கிலர்களுடைய காரணமாக இருக்கலாம், எல்லா காலத்திலையும் எங்கட முன்னோர்கள் 1100 வருஷத்தை பெருமையாக நாம் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் எங்களுடைய மஸ்ஜிதுல் அப்ரார் பேர்வலையில். இன்றும் அது அடையாளத்தோடு இருக்கிறது. 1300 வருஷம் முஸ்லிம்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் நாட்டு பற்றுள்ளவர்களா, தாய் நாட்டை பல இனங்களுக்கு மத்தியில் நாம் மத சார்பற்ற மதங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம். பல மதங்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற ஒரு நாட்டு ஒரு குடும்பம் போல நாங்கள் வாழ வேண்டும். பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஆகிய இந்த 4 மதத்தவர்களும் மத்தியில் நாங்கள் வரலாறு நடிகரும் காலாகாலமாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். அதுக்கிடையில் சில சில சோதனைகள் எங்களுக்கு வந்தது.
அதையும் நாங்கள் எப்படி கையாண்டோம் என்று சொன்னா, நான் இதே தலைப்புல பல சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன். அதையும் சிலர் விமர்சிக்க முயற்சிஞ்சிருக்கிறார்கள். விமர்சனம் நல்லதாக இருந்தா கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். விமர்சனம் குரானுக்கே மாற்றமாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குரான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த பாடம் இந்த நாட்டுக்கு பொறுமை தான். பொறுமை சபர் என்ற இந்த வார்த்தை குரான்ல அந்த தலைப்புல வரக்கூடிய ஆயத்துகள் கிட்டத்தட்ட 100 ஆயத்துகள் இருக்குது என்று சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 70 மேற்பட்ட இடங்களை சபர் பத்தி சொல்லியிருக்கிறான். சபர் என்பது கோழைத்தனம் அல்ல, யுத்தத்தில் ஓடுறதுதான் கோழைத்தனம். பணத்தை தந்திருக்க கொலை அதை வாரி வழங்குறதே அது சபருடைய ஒரு உயர்ந்த சகாவத் கொடை. பாவம் வரக்கொலை ஷைத்தான் தூண்டும் பொழுது அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதே அது அல்லாஹ் கொடுத்த ஒரு உள்ளத்துல அது அந்த சகவத்தை இச்சைய கட்டுப்படுத்துறதுக்குரிய சபர். கொடைய கொடுக்கும் பொழுது கஞ்சத்தனம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு வகையான சபர். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்தி மஸ்ஜிதுக்கு போயிட்டு தொழுவது என்பது அது அது அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு தூக்கத்தை விட்டுட்டு வரக்கூடிய சபர். சபர் என்பதற்கு பல நன்மாரயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல தந்திருக்கிறான். எல்லாத்தை விட மேலான நன்மாரயத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன், அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, கடந்த இந்த சுனாமியாக இருக்கலாம், மூதூருடைய வெளியேற்றமாக இருக்கலாம், அது திகனையாக இருக்கலாம், அது அது வந்து அழுத்கமையாக இருக்கலாம், குறாகலையாக இருக்கலாம், எல்லா நேரத்தில் நாங்கள் சொன்னது என்னது, அல்லாஹுக்காக பொறுமை கடைபிடிங்க. அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் மீதான சோதனை, உடனே தருவான், தாமச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டதாக இருக்கிற தருவான். எல்லாமே கேட்டோன்ன கிடைக்கணும் என்பதல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க கேட்கிறாங்க கேட்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க பதில்ல. அபூபக்கர் தட்டி எழுப்பாட்டும் எழுமுங்க யார் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபக்கும் அன்னி முமித்துக்கும் அல்ஃபி மினல் மலாஇக்கத்தி, உங்களுக்கு 1000 5000 மலக்குகள் அனுப்புறது சார். மலக்குமார்கள் எல்லாம் இறக்கி வச்சு உதவி செய்யறாங்க. உதவியால எஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்தாங்க, 1000 பேரோட வராங்க. நபி அவங்க திரும்பி போ சொல்றாங்க, எஹ்ராம கழிச்சிட்டு உமர்றது எல்லாரும் கவலைப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, கடினமாக பேசினாங்க. அல்லாஹ் அக்பர், திரும்பி போறாங்க, ஆனா உமர்றது எல்லாரும் வாழ்நாள் முழுதும் ஏன் நான் அப்படி பேசினேன் என்று சொன்னாங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹ முபீனா, திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நான் வெற்றியை தந்துட்டேன் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, நாங்கள் நீங்க எல்லாரும் மலைக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்றாடி, ஒருவேளை மலை நின்றுச்சாரிக்கும், அல்லாஹ் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நீங்க மஸ்ஜித்து வெளியே போனா ஆபத்து இல்லாத மலை அல்லாஹ் தருவான். நிச்சயமாக துவா மீது நம்பிக்கை இருக்கணும், உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான். சுபஹான் அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள், கண்ணீர் வடிச்சு வடிச்சு கண் பார்வை போயிட்டுருச்சு. ஏன் அழுதாங்கன்னா, என் புள்ள யூசுப் காணா போயிட்டான்னு. யூசுஃபை தூக்கி சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க, ஆனா யூசுப் நல்ல சுகமாக ஆட்சியில் இருந்தார். மகனை அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்பினான், கண்ணையும் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் கொடுக்க நாடினான், அழுக வைப்பான், திருப்பி தருவான், அல்லாஹ் எடுப்பான். கொஞ்ச நேரம் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா தானே போடப்பட்டாங்க, பல வருஷத்துக்கு பிறகுதான் வாப்பாக்கு மகனை சந்திக்க வேண்டி கிடைச்சிச்சு. அப்ப எல்லாருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், ஓ நன் சகோதரர்களே, நீங்க நண்பர்களும் அல்ல, நீங்க தூரத்தில் உள்ளவர்களும் அல்ல, ஒரு தாய்க்கு பிறந்த, ஒரு தகப்பனுக்கு பிறந்த தாய் வேற, ஆனா தகப்பன் உண்டு. எங்கள் எல்லாருக்கும் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நாங்க 11 பிள்ளைகளும் ஒன்றாக இருந்திருக்கணும், ஆனா ஓட ஒரு சகோதரர் ரெண்டு சகோதரர் உள்ளத்துல ஷைத்தான் வந்து போட்டான் அநியாயத்தை, செஞ்சு முடிச்சிங்கன்னே கிணத்துல போட்டீங்க, அல்லாஹ் எனக்கு அரசு சபையில கொண்டு வச்சுட்டான், ஆனா நான் உங்களை பார்த்து பலச ஞாபகப்படுத்த மாட்டேன். ஓ என் சகோதரனே, நீதானே சின்னத்திலேனே தூக்கி கிணத்துல போட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். இதே பல்சியை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு கடைபிடிச்சாங்க. எதுல
சுப்ஹான் அல்லாஹ், மக்காவை கைப்பற்றின நேரத்துல இன்னைக்கு மன்னிப்பு உங்களை எல்லாருக்கும். நீ என்னை தூக்கி என்னென்ன அநியாயம் செஞ்சீங்க, ஏன் மகள் மூத்த மகள் ஜெய்னப் அவளோட கனவுலையும் விட்டுட்டு வரக்குள்ள அவளுக்கு தூரத்தில் அம்பு வச்சு அடிச்சு அவளோட கற்பையும் சிதற வச்சிங்க, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க அநியாயம் செஞ்சீங்க, என் மகள் அந்த ருக்கையா மக்கா விட்டு ஹவுஷாவுக்கு ஓடி போக வேண்டிய நிலைமை என் மருமகனோட நீங்க ஆளாக்கினீங்க, எனக்கு செய்யாத அநியாயம் இல்லை, நான் சஜிதா செய்ய காபத்துள்ளால என்னை கொட்ட குடல போட்டு கைத்தட்டி டான்ஸ் ஆடி குடிச்சு நீங்க அநியாயம் செஞ்சீங்க, எனக்கு என் சஹாபாக்களுக்கு அடிச்சு இங்க இருந்து விரட்டினீங்க. ஆனா இன்றைக்கு அல்லாஹ் இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் சாரி சாரியாக தீன்ல நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்றத நீங்க இன்றைக்கு பாக்குறீங்க என்பது அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு காட்டினான். அதனால இந்த இஸ்லாமுக்கு தூய்மையான மார்க்கம். இதுல சூரத்து நகல் 10வது சூரத்து 125 26 27 28 இதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திருக்கிறேன். இதை தயவு செய்து எடுத்து பாருங்க, வைராக்கியம் வைக்காதீங்க. அதை இன்திகாம் வைரம் அது அது ரிவேஞ்ச் உடைய பாலிசியை விடுங்க. அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. இது நான் சொல்றது சகோதர சகோதரர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், வியாபாரிகள், நண்பர்கள், நான் எங்களோட சூழல் உள்ளவர்கள் இந்த பாலிசியை கடைபிடித்தோம் என்று சொன்னா, அதே நேரம் நீதம் வரக்கூடிய நேரத்துல குற்றவாளிகளை தண்டிக்கிறது எங்களோட மார்க்கத்துல மிக முக்கியமான உண்டு. பொது சொத்துக்களை மனிதனுடைய விஷயங்கள்ல ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருவர் வந்து கையை வெற்ற நிலைமைக்கு வந்த நேரம் நபி அவங்க கையை வெற்றாங்க, அப்ப அழுதாங்க. சஹாபி கேட்டாங்க, அழுகிறது எல்லாரும் யார் சொல்ல நீங்க அழுகிறீங்களே, ஏன் இப்படி செய்றீங்க என்ற கேட்கக்குள்ள, நீங்க அவன் கலவாண்ட நேரத்துல நீங்க மன்னிச்சிருந்தா எங்கட விஷயம் முடிஞ்சிருச்சு, ஆனா ஒரு ஸ்டேட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு தந்தா எனக்கு அதை மன்னிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் இப்ப தண்டிக்கதான் வேணும். ஜினா செஞ்சவர் நபிகிட்ட வந்து நான் ஜினா செஞ்சேன் நாலு முறை சொல்ல, மூணு முறை தட்டினாங்க, நாலாவது முறை அவருக்கு கல்லடிச்ச நேரத்துல கல்லடிக்காம இருக்கலாம், ஆனா அது மூணு முறை அவர் தப்பிருந்தா மன்னிச்சு இல்லன்னு போயிட்டு இருந்தா அவர் போயிருக்கலாம், இல்ல அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இப்ப கல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரத்தம் வந்து பட்டுச்சு ஒரு சஹாபின மேல்ல என்று சொன்னார். ரத்தத்தை பார்த்தா யார் அப்படிதான் சொல்லணும், ஆனா அவர் சொன்ன டோன் இருக்குதே, ஏ பாவியே, ஏ குற்றவாளியே, நீ விபச்சாரம் செய்த நாசக்காரனே என்றுதான் அந்த ரத்தத்தை பார்த்தார். அவர் சொன்னாங்க, அப்படி சொல்லாத, இவன் செஞ்ச தௌபாவை மதீனாக்கு பங்கிட்டு கொடுத்தா எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் சொன்னாங்க. அதனாலதான் For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.